இந்த ஏரியா நல்ல ஏரியா தான். அப்புறம் எப்படி பிக் அப் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பிரான்ச் இருக்கு. இது தூரத்துல இருக்கிறதுனால அவங்களால மெயின்டெய்ன் பண்ண முடியல. ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒண்ணில்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் மாத்தி வெளிய கொஞ்சம் அட்ராக்டிவா வினில் போர்டு எல்லாம் வைக்கணும். இதுக்கெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் செலவாகும் தான். அதெல்லாம் நீங்களே பாத்துக்கணும். முதலீடு போட்டா தானே லாபம் சம்பாதிக்க முடியும். கரெக்ட் தான். அந்த மென்டாலிட்டி இருந்தா தானே எதையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் யோசிக்காம எங்கிட்ட கேளுங்க. எல்லாம் நான் பண்ணி தரேன். ஓகே. ஆ, பார்லருக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த பார்லருக்கு சப்ளை பண்றாங்கல்ல, அவங்க கிட்டயே வாங்கிக்கலாம். நான் அவங்க கிட்ட சொல்லி உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரி. அவங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. கிரெடிட்டும் தருவாங்க. ஓ, அப்படியா? சரி, வர சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், சீக்கிரமே ரெண்டு மூணு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். அந்த நம்பிக்கையோட தான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, இத்தனை வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். என்னால இதை தனியா எடுத்து பண்ணணும்னு தோணல. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் எனக்கும் சந்தோஷம். ஆமா, எப்ப வேலைய ஆரம்பிக்க போறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த டெக்கரேஷன் வர்க், இந்த வினில் போர்டு வர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம். நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, நான் வீட்டுக்கு தான் போணும். சரி வாங்க, நான் போற வழியில டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், நீங்க இப்படி போணும், நான் அந்த பக்கம் போணும். நானே போய்க்கிறேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். சொல்றது கேட்டிருக்கேன். மா, உங்களுக்கு தெரிஞ்சவரா? மா, இல்ல நான் பாத்துக்கிறேன். பாத்துட்டு போமா, தம்பி பாத்து போப்பா, பாத்து போ. மதி, 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 இங்க பாரு, நீ நடிக்கிறங்கிறது நல்லாவே தெரியுது. ஐயோ, சத்தியமா இல்ல மதி. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுவும் வேணாம் மதி. மதி, ரெண்டே ரெண்டு நிமிஷம், நான் சொல்றத காது கொடுத்து கேளு. அப்புறமா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். மதி, இந்த உலகத்துல உயர்ந்த மனைவிக்கு நீ உதாரணமாகவும். இங்க பார், எரிச்சல கலப்பாத. இல்ல மதி, நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா என் கண்ணீரால உன் கால. இதுக்கு மேல ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசுன. அடி மதி, என்ன அடி? நான் பண்ண தப்புக்கு நிறைய தண்டனை அனுபவிக்கணும். இப்பவே என்ன வீட்டுல நாயோட கேவலமா நடத்துறாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க. நான் சாப்பிட்டு மூணு நாளாச்சு தெரியுமா? இப்ப கூட பசி மயக்கத்துல தான் நான் மயங்கி விழுந்தேன். எல்லாம் நான் உனக்கு பண்ண பாவம் மதி. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல.
உயிர் வாழ்றது இப்ப உன் கையில தான் இருக்கு. இந்தா நான் உனக்கு பணம் கொடுத்தேங்கிறதுக்காக நீ ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சுக்காத. பசிக்குதுன்னு யாரு வந்து கேட்டாலும் நான் கொடுத்துருப்பேன். போய் முதல்ல சாப்பிடு போ. சும்மா விட கூடாதுமா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அந்த ஆளு கதற அளவுக்கு நான் பண்றமா. இது பாருப்பா, வேண்டாப்பா, நமக்கு எதுக்கு பதிலா? அந்த மனுஷனுக்கு இருக்கிற புத்தி அவ்வளவுதான் சொல்லி நம்ம ஒதுங்கி போயிடுவோம்பா. இல்லம்மா, நீ இப்படி எல்லாம் ஒதுங்கி போனதாலதான் நம்மள இழுச்ச வாய் நினைச்சு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்கான். அந்த ஆளு விடக்கூடாதுமா. இல்ல நட்ராஜ், விட்டு கொடுத்ததுனால நான் எந்த விதத்திலையும் கெட்டு போயிடல. என் பிள்ளைங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்களே, இதுக்கும் மேல இன்னும் வசந்த இடத்துக்கு போவீங்கடா. எனக்கு இருந்த கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணு தாண்டா, என் பையன் அவ சித்தப்பாவோட கெட்ட புத்திய புரிஞ்சுக்காம இருக்கானேன்றதுதான். இப்ப நீயும் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட,
மாதிரி இந்த அம்மாவுக்காக உன்னை ஒன்னு தாண்டா நீ செய்யணும். உன் சித்தப்பாவை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டல்ல, அது தெரியுங்கிற மாதிரி அந்த ஆளுகிட்டலாம் நீ காட்டிக்காத. இதுக்கப்புறம் நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம்டா. அந்த ஆளை பத்தி உனக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிறது அவர் காதுக்கு போனாலே போதும். உடனே உன்னை அழிக்கணும்னு ஆசை பண்ணும்னு சொல்லி எந்த மட்டத்துக்கு வேணாலும் போவாரு. அவரு போனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்ப நினைச்சீங்களா? என்னமா நீங்க இத பாருப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் சித்தப்பனை பத்தி எனக்கு முத முதல்ல தெரிஞ்சப்போ எனக்கும் இதே கோபம் தான் வந்துச்சு. அதுக்காக அவனை அழிச்சிருவேன் பழி வாங்கிடுவேன்னு சொல்லவே இல்லையே. அந்த ஆளுக்கு முன்னாடி வாழ்ந்து ஜெயிப்பேன்னு சபதம் போட்டு வந்தேன். இத்தனை வருஷமும் போராடி இதோ வந்துட்டோங்கிற நினைப்பும் நம்பிக்கையும் வந்துருச்சுடா. அத சட்டுன்னு கோவப்பட்டு கழிச்சு விட்டுறாதையா? நாம நல்லா வந்துட்டாலே அந்த ஆளை நாம ஜெயிச்சிட்டோம் அர்த்தம்டா. அவனை பத்தி தெரிஞ்சு போச்சுல, விட்டுடு. இனிமே உறவும் இல்ல பகையும் இல்லைன்னு நாம பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவோம். ஆமா நட்ராஜ், அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இப்பதான் எல்லா விதத்திலயுமே நல்ல நேரம் கூடி வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாம நம்ம வாழ்க்கையை பாத்துக்குவோம்டா. தேவையில்லாம இவங்களை பத்தி யோசிச்சு எதுக்கு நம்ம மனசு நாமளே கஷ்டப்படுத்திக்கணும்? இவங்களெல்லாம் பார்க்காம விலகி நிக்கிறது தாண்டா நல்லது. அம்மா சொன்ன மாதிரி இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்டா. இங்க பாரு, கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் உனக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைச்சிருக்காரு. அவர் கம்பெனிக்கே போ, ஃபாரினுக்கு போ சொல்றாரா, போ. நாம பார்க்க நிறைய வேலை இருக்குடா. இவங்களை பத்தின நினைப்பே இனிமே உனக்கு வரக்கூடாது, விட்டுரு. நீ உன் சித்தப்பாவை பார்த்து வளர்ந்துருந்தாலும் உள்ளுக்குள்ள ஓடுறது உன் அப்பாவோட ரத்தம்டா. அது உன்னை தப்பா எங்கேயுமே கூட்டிட்டு போயிடாதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ அந்த ஆளோட பேச்ச நம்ப மாட்டேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு போதுண்டா. இத்தனை நாள் நீங்க எவ்வளவு சொல்லி நான் கேட்காம போயிட்டோம்மா, இப்ப சொல்றமா? இனிமே எப்பவும் சாகுற வரைக்கும்மா. தம்பி, ஆமாமா, சத்தியமா நீங்க சொன்னதை மட்டும்தான் கேட்பேன். நீங்க கிழிச்ச கூட நான் தாண்ட மாட்டோமா. இது அப்பா மேல சத்தியம்மா. சொல்லுஷாம், அப்படியா? அர்ஜென்டாவா? சரி நான் வரண்டா. என்னவாம்பா? அம்மா, ஷாம் ஃபோன் பண்ணா அவனுக்கு எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணுமா, பைக் வேணும்னு கேட்டான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறமா. சரிப்பா, பாவம் அவன் பைக்கை நீ எடுத்துட்டு போனா அவன் அவசரத்துக்கு என்ன பண்ணுவான்? வேலைக்கு போற புள்ள எப்படி இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும்ல. புதுசா ஒரு பைக் நீ வாங்கிப்பா. சரிம்மா, இன்னைக்கே போய் வாங்கிடுறேன். இப்ப போய் ஷாம் கிட்ட பைக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் நம்ம போய் வாங்கிக்கலாம். சரிப்பா. சரி வரமா. போயிட்டு வா. Thank you.
பார்த்து பாரு சும்மா இரு. ஏற்கனவே நகம் லேசா பேந்திருக்கு, அப்புறம் மறுபடியும் இடிச்சிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். பாத்துங்க. ஐயோ பாத்து. வாங்க அத்த. வாங்கம்மா. அது ஒன்றும் இல்லாத சின்னதா நகை ஒன்று பேந்திருக்கு அதான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லம்மா. பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலன்னா புருஷன் காலை கூட அமுக்கி விடலாம். நான் தான் நேரம் கெட்ட நேரத்துல வந்துட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்லாத. இந்தம்மா இது கண்டராப்பம், செட்டிநாடு பலகாரம், வீட்டுல செஞ்ச, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா இதெல்லாம் விசேஷம் தானே செய்வீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? விசேஷம்னா அடுத்தது உங்க அப்பாவுக்கு 60 கல்யாணம் தான், இன்னும் 2-3 மாசத்துல வருது. அப்புறம் என்ன அத்த, கொண்டாடிட்டா போச்சு. அத்த என்னாச்சு? இல்லம்மா உங்க மாமா 60 கல்யாணம் எல்லாம் கொண்டாட வேண்டாம்னு சொல்றாரு. ஏ பெத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, 60 கல்யாணம் என்ன வேண்டி கிடக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருமா. ராஜி கல்யாணத்துக்கு நாங்க பொறுப்புன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன மாமாவுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் ராஜி இப்படி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. நித்யா சொல்றது கரெக்ட் தான்மா. ராஜி கல்யாண விஷயமா இனிமே நீங்க எந்த கவலையும் படக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம். அத்த ராஜி கல்யாணம் முடிஞ்சதுன்னா மாமா 60 கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வரல, சீக்கிரமே ராஜி கல்யாணத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிடுவோம். கேக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படியே இந்த மாதிரி பலகாரம் செய்யறதுக்கு ராஜி கல்யாணத்துக்குள்ள எனக்கும் சொல்லி கொடுத்துருங்க. ஒரே ஆளா நீங்களும் எத்தனை தான் செய்வீங்க? ஐயோ அம்மா அது மட்டும் வேண்டாமா? ஏண்டா? இவ அப்போ செய்வா, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது புட்டு மாதிரி இருக்குமா? நித்யா பாட்டி வாங்க, பாட்டி வாங்க, பாட்டி வாங்க, வாங்க, பாட்டி வாங்க, உட்காருங்க. எல்லாம் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். போய் சொல்லாதீங்க பாட்டி, நீங்க போறேன்னு சொன்ன உடனே உங்க மருமக ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு யோசிச்சு அவங்க இல்லாத நேரத்துல வந்துருவீங்க அதானே? ஏய் நான் எதுக்கு அவளுக்கு பயப்படணும்? பின்ன 2 ஆளே காணும். எல்லாம் அண்ண விஷயம்தாம்மா. சஞ்சய்க்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம், நல்ல இடம், அழகான பொண்ணு.